بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أن بكريا نرمي شهودر هلي تايمار هلي صهودر هلي، السلام عليكم ورحمة الله وبركاته. الله نوديه بير الرلال أو نوديه ماركتي كتشي ويلنغي كل هنر ورو يريه سبعي لما لي وريهم أو نوديه سيرت ويتركران نمد إند واراندر تودر وحبيل شاء الله نام ور புதிய தொடரை இன்ஷால்லாஹ் ஆரம்பிக்கவிருக்கிறோம். இன்றைய நமது வகுப்பில் தலைப்பாக, ஒரு முஸ்லீம் தனது சமூகத்துடன் என்ற அந்த தலைப்பை பொறுத்தவரையில், அந்த தலைப்பு போடப்பட்டதன் முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது சிரியாவில் மிக பெரும் ஒரு நகரமாக திகழ்கின்ற ஹலபில் முஸ்லீம்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். அதில் பெண்கள், சிறுவர்கள், பொதுமக்கள், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்தித்த நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு நிம்மதியான ஒரு சூழலை தந்திருக்கிறான், பாதுகாப்பான ஒரு சூழலை தந்திருக்கிறான். நாம் நிம்மதியாக பாதுகாப்பாக நமது வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அச்சமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான உணவு குடிபானங்கள் அனைத்தும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இந்த கடுமையான குளிரான நாட்களில் நமக்கு குளிருக்குரிய பாதுகாப்புகள், அதற்குரிய ஆடைகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் இந்த அருள்கள், இந்த நியமத்துகள் இன்றி நமது ஈமானிய உறவுகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை குளிரிலிருந்து காத்து கொள்வதற்கு அவர்களுக்கு வீடுகள் இல்லை, அவர்களுக்கு ஆடைகள் இல்லை, அவர்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களாகிய நமது பொறுப்பு, அல்லாஹு தஆலா நமக்கு இப்படியான ஒரு சூழலை தந்திருக்கிறான்,
அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இப்படியான ஒரு நெருக்கடியில் இருக்கின்ற போது நமது பொறுப்பு, நமது கடமை என்றால், இன்று நீங்கள் பார்க்கலாம் சிலர்கள் இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் வேறு வேறு தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் விளையாட்டில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விளையாட்டுகளை ரசிப்பதுதான் அவர்களது உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்று நடக்கிறதா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படியும் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, உண்மையில் இப்படியாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஈமானிய உறவுகள் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது அந்த வேதனையை நாம் உணர வேண்டும். அந்த வேதனை நமக்கு புரிய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் சமூக வலைதளங்களில் கூட பார்க்கலாம், ஹலபில் உள்ள சில இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நமது கற்புகள் சூறையாடப்படப் போகின்றன. நாம் கற்பழிக்கப்படப் போகின்றோம். இன்னும் சில வினாடிகள், இன்னும் சில நொடிகளில் இந்த அநியாயம் அரங்கேறப் போகிறது. நாம் நம்மை தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு, நம்மை நாம் அழித்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த பெண்கள் ஈமானிய உணர்வுள்ளவர்களாக தங்களுடைய கற்பை காத்து கொள்ள வேண்டும், நமது உயிரை பிரிந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு நிலைமைகள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, சிறுவர்கள், பெண்கள் உயிரோடு எரிக்கப்படுகின்ற நிலைகள், உலக வரலாற்றில் இப்படியான அநியாயங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்குமா என்கின்ற அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. அங்கு அந்த மக்கள் முற்றுகையிடப்பட்டவர்களாக, சாதாரண பொது சிவிலியன்கள், மக்கள் அங்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர்கள் அவர்கள் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள். நாம் உங்களிடமிருந்து கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அது நீங்கள் எமக்காக துவா செய்ய வேண்டும். நாம் உம்மிடம் கேட்பது இந்த ஈமானிய உறவுகள், இந்த முஸ்லீம் சமுதாயத்திடம், முஸ்லீம் உம்மத்திடம் நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், இன்னும் சில வினாடிகளில் நாம் கொல்லப்படலாம். இது நான் உங்களோடு பேசுகின்ற இறுதி வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களிடம் நாம் கேட்பதெல்லாம், அல்லாஹ்விடத்தில் எமக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். நறுமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் இவர்களுக்காக உளமுருகி துவா செய்தோமா? அவர்களுக்காக துவா செய்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்தளவு அன்பு வைத்திருந்தார்கள், நபி அவர்கள் இந்த சமுதாயத்தை
தன்னை ஏற்றவர்களை நேசித்தார்கள் என்பதற்கு முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹுடைய ரிவாயத்தும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் தொழுகையில் குனூத் ஓதினார்கள். சில ரிவாயத்துகளில் ஃபஜ்ரில் என்று வருகிறது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இறுதி ரக்அத்தில் ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்ற அந்த பிரார்த்தனையை கூறியதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் யாருக்காக துவா செய்தார்கள்? அல்லாஹும அஞ்சில் வலீத் இப்னல் வலீத், அல்லாஹும நஜ்ஜி சலமத் இப்னு ஹிஷாம், அல்லாஹும நஜ்ஜி அய்யாஷ் இப்னு அபி ரபீஆ, அல்லாஹும நஜ்ஜில் முஸ்தலஃபீன மினல் முஃமினீன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்காவிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அவர்களால் வர முடியவில்லை. எதிரிகள் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்த மண்ணிலும் வாழ விடாமல், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய விடாமல் அவர்களை தடுத்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி கேட்கிறார்கள். வலீத் இப்னு வலீதை யா அல்லாஹ் காப்பாற்றுவாயாக, அதேபோன்று சலமத் இப்னு ஹிஷாமை காப்பாற்றுவாயாக, அதேபோன்று அய்யாஷ் இப்னு அபி ரபீஆவை காப்பாற்றுவாயாக, அதேபோன்று இறை நம்பிக்கையாளர்களில் பலவீனப்பட்டிருப்பவர்கள் ஒடுக்கப்பட்டிருப்பவர்களை நீ காப்பாயாக. அல்லாஹும் அஞ்சில் முஸ்தலாஃபீன மினல் முஃமினீன், இதுதான் நாம் கேட்க வேண்டிய துவா என்று. அல்லாஹும் அஞ்சில் முஸ்தலாஃபீன மினல் முஃமினீன், மூமின்களில் பலவீனப்பட்டிருப்பவர்கள் ஒடுக்கப்பட்டிருப்பவரை அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக. நர்மையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை எவ்வளோ ஒரு முக்கியமான இபாதத், எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு வணக்கம், ரப்போடு உரையாடுகின்ற அந்த தொழுகையில், அதாவது இந்த முஸ்லீம் உம்மத்தில் நாம் மதீனாவில் இருக்கிறோம், அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எண்ணவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறார்கள், என்னை தூதராக ஏற்றிருக்கிறார்கள், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறார்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அவர்கள் மக்காவில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது? எந்த அளவு இந்த சமூக உணர்வு ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுகின்ற போது, ஒரு முஸ்லீம் துன்புறுத்தப்படுகின்ற போது அந்த வேதனை அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு உணர்ந்தார்கள், அல்லாஹுடைய தூதர் அது எந்த அளவு உணர்ந்தார்கள் அந்த வேதனையை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வேதனை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம், நாம் சில பொழுதுகளில் இப்படி ஒரு உரை நிகழ்த்தப்பட்டால் ஒரு நாள் இரண்டு நாள் பிரார்த்தித்து விட்டு மறந்து விடுவோம், மறுபடியும் நாம் என்ன செய்து விடுவோம், மறந்து விடுவோம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மறக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஓதி வந்த இந்த துஆவை விட்டு விட்டார்கள். ஏன் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை விட்டு விட்டார்கள்
என்ற காரணத்தை கேட்கும்போது அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் காப்பாற்றுமாறு பிரார்த்தித்தார்களோ அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை நிறுத்தினார்கள். அந்த அளவு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், நேர்மையான சகோதரர்களே, இந்த சமூக உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இது உண்மையில் அதாவது ஈமானிய அடையாளமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. நேர்மை சகோதரர்களே, நாம் அவர்களுக்காக கையேந்தும் போது, நாம் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து சுஜூதில் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா அந்த மக்களை காப்பான். அதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு பல மடங்கு கூலியை தருவான். அல்லாஹ் அந்த இபாதத்தின் மூலம் என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்வான். அல்லாஹ் எந்த இபாதத்தின் மூலம் ஒரு அடியானை பொருந்தி கொள்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் எந்த இபாதத்தின் மூலம் ஒரு அடியான் பொருந்தி கொள்ளப்படுகிறான் என்று யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஹதீஸ்களை படித்து பாருங்கள். அதாவது நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அதன் மூலம் அவர் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வணக்கங்கள் சாதாரண வணக்கங்களாக இபாதத்துகளாக நமது கண்களுக்கு தெரிந்தாலும் அது ரப்பிடத்தில் மிகப்பெரிய மதிப்பை பெற்றிருக்கிறது. எனவே நேர்மையான சகோதரர்களே, நாம் அவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆவின் மூலம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்வான். நமது எத்தனையோ இபாதத்துகள் அதன் மூலம் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ் பொருந்தி கொள்ளலாம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு இபாதத்திலும் வணக்கத்திலும் நபி வழியை தேடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலை தேடுகிறோம். அதே போன்று இந்த செய்தியில் ஒரு வழிகாட்டல் நமக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தித்தார்களே, இதில் நமக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த சமுதாயம் பற்றி இருந்த உணர்வு பலவீனப்பட்டிருந்தார்களே, அந்த மக்களை பற்றியிருந்த அந்த கவலை, அவர்கள் மக்காவிலே வேதனைப்படும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வேதனையை உணர்ந்தார்கள். வேதனை உணர்ந்த காரணத்தால் தான் தொழுகையிலே அவர்களுக்காக கையேந்தினார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த முன்மாதிரியை நானும் நீங்களும் பெற வேண்டும். என்ன, உலகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு மூமின் பாதிக்கப்படலாம், ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படலாம். அவன் பாதிக்கப்படுவது அல்லாஹுடைய தீனுக்காக இருந்தால், அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக இருந்தால் நமக்கு அந்த வேதனை விளங்க வேண்டும், அந்த வேதனையுடைய உணர்வு நமக்கு தெரிய வேண்டும். நேர்மையான சகோதரர்களே, நாம் உண்மையான மூமின்கள் என்பதற்கு ஆதாரம் அதில் இருக்கிறது. நமது ஈமான், நமது கொள்கை உரசி பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் அது. நம்முடைய ஈமானில் நாம் உண்மையாளர்கள், நமது கொள்கையில் நாம் உண்மையாளர்களா என்பதை உரசி பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் அது. சாதாரண இடம் அல்ல. ஏன்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமின்கள், அந்த மூமின்களில் ஆண்கள் பெண்கள் யார், சிலர் சிலருக்கு அவர்கள் நேசர்களாக இருக்கிறார்கள். நறுமை சகோதரர்கள், இந்த நேசம் எதன் மூலம்? இந்த நேசத்தை அல்லாஹ் அறிவிக்கிறான் குர்ஆனில், ஈமானின் மூலம். இந்த நேசம் என்பது ஈமானின் மூலம் கட்டியெழுப்பப்பட்ட நேசம் குர்ஆன் சொல்கிறது. அப்போ இந்த நேசம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேசம், ஒரு மூமின் வேதனைப்படும் போது அந்த வேதனையை நானும் நீங்களும் உணர வேண்டும், அந்த வேதனை நமக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் நமது ஈமானில் நாம் சந்தேகம் கொள்ள வேண்டியிருக்கும். மூமின் என்றால் நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும்போது சூரத் தௌபாவுடைய 71வது வசனம், மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும்போது இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். அருமை சகோதரர்களே,
ஒரு சகோதரன் வேதனைப்படுகிறான். அவன் வேதனைப்படுவது பலஸ்தீனிலாக இருக்கலாம், சிரியாவிலாக இருக்கலாம், பர்மாவிலாக இருக்கலாம், அல்லது காஷ்மீரிலாக இருக்கலாம், யமனிலாக இருக்கலாம், ஈராக்கிலாக இருக்கலாம். உலகத்தில் எங்கும் ஒரு மூமின் அவனுடைய ஈமானுக்காக நோவினைப்படுத்தப்படுகிறானா, நமக்கு அந்த வேதனை புரிய வேண்டும். ஏன்? இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்களை அல்லாஹு தஆலா சகோதரர்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறான். மற்றும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இது சூரத்துல் ஹுஜராத்துடைய 10வது வசனம், சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சஹாபாக்களை சொல்கிறான். அவங்க யாரு? ரூஹமா உபைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் தான் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் நடந்து கொள்வார்கள். அந்த இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் தான் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வார்கள். எங்கே இந்த ஈமானிய பண்பு? எம்மிடம் எந்த அளவு இந்த பண்பு இருக்கிறது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க நறுமையான சகோதரர்களே. இந்த மக்கள் வேதனைப்படுகிறார்கள். அந்த ஈமானிய கடமையை நானும் நீங்களும் அவர்களுக்காக செய்தாக வேண்டும். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் நம்மிடம்? அவர்கள் எம்மிடம் கேட்பதெல்லாம் நீங்கள் எங்களுக்காக வந்து ஜிஹாது செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் பலவீனப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய உம்மத் என்று. அவர்கள் நம்மிடம் கேட்பதெல்லாம் நீங்கள் துஆ பிரார்த்தியுங்கள், எங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். உங்கள் ஒருவருடைய துவா பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கடமை, நாம் என்ன செய்ய வேண்டும்? பிந்திய இரவில் எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் இப்போது நிம்மதியற்றிருக்கிறார்கள், அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது காட்டு மிராண்டித்தனமாக, அதாவது ஒரு மனிதம் என்பது இருக்கக்கூடிய அனுமதிக்காத முறையில் அந்த மக்கள் மிகப்பெரிய சித்திரவதைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களை, அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தால் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஒரு தாய் சுபஹானல்லாஹ், மகனுடைய உயிர் பிரிகிறது. அந்த உயிர் பிரிகின்ற நேரத்தில் அந்த தாய் தனது மகனுக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கிறாள். தனது மகனுக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காட்சி, அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளால் எதுவுமே செய்ய முடியாதென்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நமக்கு எதுவுமே செய்ய முடியாது, கண் முன்னால் உயிர்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவர்கள் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு சிறு பிள்ளை அழுகிறது. அந்த பிள்ளையை ஒருவர் தூக்குகிறார், கையிலே தூக்கி எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையிடம் கேட்கிறார், எங்கே உனது தந்தை, உனது தாய்? சுபஹானல்லாஹ், அவர் ஆறுதல் படுத்துகிறார், அவர்கள் சுவர்க்கத்துக்கு போய்விட்டார்கள், அவர்கள் சுவர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் என்று ஆறுதல் படுத்துகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியிலே அந்த மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற போது நாம் நிம்மதியாக தூங்குகிறோம், நிம்மதியாக சாப்பிடுகிறோம். நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பான சூழலை தந்திருக்கிறான். நமக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் பிந்திய இரவில் எழுந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். அவன் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கி கேட்கிறான், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் தேவைகளை முன்வைப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது தேவைகளை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நறுமையான சகோதரர்களே, இன்றைய நாளில் நமக்கு இதைவிட ஒரு தேவை இருக்க முடியாது. இன்றைய நாளில் அவர்களுக்குரிய விடிவு, அந்த மக்களுக்குரிய பாதுகாப்பு, அந்த மக்கள் அந்த அநியாயக்காரர்களுடைய பிடியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இதைவிட எனக்கும் உங்களுக்கும் வேறு எந்த தேவையும் இருக்க முடியாது. இதைவிட ஒரு பிரார்த்தனை இருக்க முடியாது. எனவே நாம் அல்லாஹு தஆலா பிந்திய இரவில் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி அறிவிப்பு செய்கிறான், என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? என்னிடம் தேவைகளை முன்வைப்பவர்கள் இருக்கிறார்களா? என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? என் அருமை சகோதரர்களே, நாம் எழ வேண்டும். பிந்திய இரவில் எழுந்து நாம் வுது செய்து
அந்த கிபிலாவை முன்னோக்கி ரப்போடு நாம் உரையாட வேண்டும், தொழ வேண்டும். தொழுது நாம் மிக நெருக்கமான இடம் சுஜூத். அந்த சுஜூதில் நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும், அந்த மக்களுடைய விடிவுக்காக. இல்லை என்றால் மறுமையில் நானும் நீங்களும் கேட்கப்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். அதாவது ஒரு ஒரு ஈமானிய ஒரு சகோதரனுக்காக, ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்காக உன்னால் செய்ய முடிந்த ஒரு குறைந்த பங்களிப்பையும் நீ செய்யவில்லையே, கேட்பானா இல்லையா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு குறைந்த பங்களிப்பையாவது நாம் செய்யவில்லை என்றால் நாம் எப்படி நம்மை மூமின்கள் என்று சொல்வது? எங்கே அந்த ஈமானிய சகோதரத்துவம், அந்த ஈமானிய பிணைப்பு? எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ருஹமா உபைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அந்த அன்பு, அந்த பாசம், இரக்கம், அதுதான் மூமின்களுக்கு மத்தியில் இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பிந்திய இரவிலே எழுந்து நாம் தொழ வேண்டும். தொழுது சுஜூதிலே நாம் கண்ணீர் வடித்தவர்களாக அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அந்த பெண்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்படுவதற்கு, அவர்கள் இந்த இஸ்லாத்திலே பிறந்து அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம், அவர்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்படுவதற்கு, பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கு, அவர்களுடைய உயிர்களுடைய அந்த பாதுகாப்புக்கும், அவர்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் வாழ்வதற்கும். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், அகதி முகாம்களிலே எந்த அளவு அவர்கள் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள இளம் வயது பெண்களை எல்லாம் எவ்வளவு மோசமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்திகளை கேட்கும் போதெல்லாம் வேதனை அளிக்கிறது. நர்மையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நிச்சயமாக சோதிப்பான். அவனுடைய சோதனை இருக்கும். அந்த சோதனையை பொறுத்தவரையில் மூமின்கள் தீனின் பக்கம் முழுமையாக திரும்ப வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் முழுமையாக திரும்ப வேண்டும், அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி ரப்புடைய வழியின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக எல்லாம் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹுடைய சோதனைகள் நிகழும், நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹுடைய மக்காவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய ரசூலுடைய கண்களுக்கு முன்னாலே நபித்தோழர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத், அதே போன்று அம்மார் இப்னு யாசிர், அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி நபித்தோழர்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய கண்களுக்கு முன்னால் என்ன செய்யப்பட்டாங்க? கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய வார்த்தைகள் எல்லாம், பொறுமையாக இருங்கள், பொறுமையைத்தான் சொன்னார்கள், பொறுமையோடு இருங்கள். அந்த யாசிர் ரலியல்லாஹு குடும்பத்தை பார்த்து அவர்கள் வேதனைப்படுத்தப்படுகின்ற போது, அவர்கள் நோவினைக்குள்ளாக்கப்படுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள், இஸ்பிரு ஆலை யாசிர், யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னமௌ இதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம், பொறுமையாக இருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில் நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடிகள் நெருக்கடிகள் வந்தாலும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹு தஆலா மிகப்பெரிய உயர்ந்த சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். உலகத்தோடு ஒப்பிட்டால் நறுமை சகோதரன், இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, இந்த வாழ்வு ஒன்றுமே இல்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் புரூஜிலே சொல்கிறான், யாரை பற்றி? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுஃமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அவர்கள் பழிதீர்க்கப்பட்டதெல்லாம் அந்த மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தள்ளப்பட்டதெல்லாம் எதற்காக? இல்லா அன் யுஃமினு பில்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக. அவன் யார்? அசீஸ். அல்லாஹ் அடுத்து எப்படி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் யார்? அல் அசீஸ், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அவனுக்கு எதையும் செய்யலாம். அல் ஹமீத், அவன்
புகழுக்குரியவன். وما نقموا منهم الا ان يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والارض والله على كل شيء شهيد. அடுத்த வசனம் எப்படி சொல்றான்? الذي له ملك السماوات والارض. வானங்கள் பூமியுடைய ஆட்சி அனைத்தும் அவனுக்குரியது. வானங்கள் பூமியுடைய அதிகாரங்கள் ஆட்சி அனைத்தும் அவனுக்குரியது. அவன் யாவற்றையும் கண்காணித்தவனாக இருக்கிறான். கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில், ஒரு கணப்பொழுதில் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து அவர்களை காத்திருக்கலாம். ஏன்? அவன் வானங்கள் பூமியுடைய ஆட்சி அவன் கையில் இருக்கிறது. அவன் நினைத்தால் ஒரு நொடியில் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டு இருக்கலாம். அந்த நெருப்பு அந்த மக்களுக்கு சாதகமாக மாறி இருக்கும் இல்லையா? அல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி வேதனைப்படுத்தப்படும் போது அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருந்தான். ஏன்? அவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து, அவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய சோனபதிகள். எனவே நறுமையான சகோதரர்களே, மூமின்கள் அல்லாஹ் சொல்கிறான், இன் அல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹு தஆலா மூமின்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அல்லாஹ் அதற்கு கொடுத்த விலை சொர்க்கம், பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. சொர்க்கத்தை அதுக்கு ஈக்குவலாலாம் வைக்கலாது. நமது உயிரும் நமது சொத்து செல்வங்கள் அனைத்தும் அல்லாஹ் தந்தவைகள். அல்லாஹ் தந்தவைகளை அல்லாஹ் திருப்பி வாங்குகிறான். வாங்கி சொல்கிறான், எதற்காக தெரியுமா இது வாங்கப்பட்டிருக்கிறது? சுவர்க்கத்துக்காக. சுவர்க்கம் என்னது? சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைத்தால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அது சிறந்தது. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இடம் சுவர்க்கத்தில் கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியது. அப்போ ஈமான் இழக்கலாமா? ஈமானை இழக்க முடியுமா? ஈமானோடு மரணிக்க வேண்டும், ஈமானுடன் மரணிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த மக்கள் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நம்மிலே பலர் எடுத்தீங்க என்று சொன்னால் வெளியிலிருந்து விமர்சிக்கக்கூடிய வேலையைத்தான் நிறைய பார்ப்பார்கள். என்ன செய்வார்கள்? ஆட்சியாளர்களை விமர்சித்தல், அதேபோன்று அந்த மக்களை விமர்சித்தல், அல்லது மார்க்க அறிஞர்களை விமர்சித்தல், இப்படி விமர்சிக்கக்கூடிய வேலையைத்தான் நிறைய பேர் நீங்கள் செய்கிறதை பார்க்கலாம். நறுமையான சகோதரர்களே, இங்கு நான் நீங்கள் விமர்சிக்கக்கூடிய வேலை நமக்குரிய வேலை அல்ல, அது நமக்குரிய பணி அல்ல. நமக்குரிய பணி என்ன தெரியுமா? நாம் அவர்களுக்காக என்ன செய்ய முடியும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்யலாம், நாம் என்ன செய்ய முடியும், நம்மாலான குறைந்த பங்களிப்பு என்ன, அதை நானும் நீங்களும் செய்தாக வேண்டும், கட்டாயம். அவர்களுக்காக நானும் நீங்களும் பிரார்த்திப்பது கடமை. நறுமை சகோதரர்களே, முஸ்லீம் உம்மத்துக்கு ஹலபுடைய பிரச்சனை மாத்திரமல்ல பிரச்சனை, நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ஹலபுடைய பிரச்சனை என்பது இன்று மிகவும் நெருக்கடியான ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சூழல். பர்மாவில் நீங்கள் எடுத்தாலும் மியான்மாரிலும் அப்படி ஒரு நெருக்கடியை முஸ்லீம் உம்மத் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று நீங்கள் பலஸ்தீனை எடுத்தாலும் சரி, ஈராக்கை எடுத்தாலும் சரி, யமனை எடுத்தாலும் சரி, காஷ்மீரை எடுத்தாலும் சரி, எல்லாம் முஸ்லீம்கள் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திப்பது நம் மீது கடமை, அந்த இஸ்லாமிய உறவுகள். நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய அந்த இரவிலே, நாளை அந்த பத்ருடைய போர் நடைபெறப் போகிறது, அப்படியான அந்த நாள், அந்த ஹதீஸை நீங்கள் அபூதாவுதிலே பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 315 பேரோடு பத்ருக்காக புறப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னஹும் ஹுஃபாத் ஃபஹ்மில்ஹும், அல்லாஹும்ம இன்னஹும் உராத் ஃபக்ஸூஹும், அல்லாஹும்ம இன்னஹும் ஜியா ஃபஷ்பிஉஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இவர்கள் ஆடையற்று, போதி ஆடை அற்றவர்களாக இருக்கிறார்கள், நிர்வாணமாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஆடைகளை அளிப்பாயாக. இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள்,
இவர்களுக்கு உணவை வழங்குவாயாக. இவர்கள் பாதணி அற்றவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு அவர்களை நீயே சுமந்து கொள்வாயாக. அதே போன்று அதிலே சுபஹானல்லாஹ் இந்த துஆவுடைய சிறப்பை பார்க்கலாம். அந்த பதிலுடைய போர்க்களம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த மக்கள் எப்படி திரும்பினார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கனிமத்தாக ஒரு ஒட்டகம், இரண்டு ஒட்டகம், இன்னும் எவ்வளவு கனிமத்தோடு திரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். துஆ பிரார்த்தனை, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ பிரார்த்தனை. எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சுற்றி காட்டிய அந்த ஹதீஸிலே, அந்த செய்தியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பலவீனப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பிரார்த்தித்தார்களோ, அதேபோன்று அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த அந்த குறைஷிகளுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், அந்த குறைஷிகளுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அந்த முலல் கோத்திரத்துக்கு எதிராக அவர்களுடைய பிடியை இறுக்குவாயாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயத்துக்கு எப்படி அவர்களை பஞ்சம் பிடித்து கொண்டதோ, அதுபோன்று பஞ்சத்தை இவர்களுக்கு பிடிக்க செய்வாயாக என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்போ அநியாயத்தை செய்யக்கூடியவர்கள், அநியாயத்தை கட்டவிழ்த்திருப்பவர்கள், அவர்களுக்கு எதிராகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த குனூத்தை பொறுத்தவரையில் இதை குனூத்து நாசிலா என்று சொல்லி இது அழைக்கப்படும். இதை பற்றி அறிஞர்கள் சொல்கின்ற போது அவர்கள் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இது ஒவ்வொரு தொழுகையிலும் இது இறுதி ரக்அத்தில் சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்ற அந்த பிரார்த்தனையை சொல்லியதன் பிறகு இதை கேட்கலாம். ருக்குவுக்கு முன்னரும் இதை கேட்கலாம். நறுமை சகோதரர்களே, இதை இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இது என்ன அந்த கால சூழலுக்கு தேவையாக இருக்கிறதோ, எந்த வார்த்தைகள் அந்த கால சூழலுக்கு அந்த துவாவிலே பிரார்த்தனையிலே சேர்க்கப்பட வேண்டுமோ அவைகளை கேட்பது, அவைகளின் மூலம் பிரார்த்தனை செய்வது, அதைத்தான் இந்த துவாவில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரை குறிப்பிட்டு பிரார்த்தித்தார்கள். அங்கு யாரெல்லாம் மக்காவில் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் நமது காலத்துக்கு சூழலுக்கு அந்த துஆ எப்படி அமைய வேண்டுமோ அந்த மாதிரி நாம் அந்த துஆவை அமைத்து கொள்வது, நமக்கு தெரிந்த மொழி எதுவோ அந்த மொழியில் நாம் அவர்களுக்காக நாம் துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அதாவது முஃப்தியாக இருக்கக்கூடிய ஆலுஷேக் அவர்களும் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்ய வேண்டும், அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். இன்னும் இந்த நாட்டிலே பல முக்கியமான மார்க்க அறிஞர்களும் அதை அறிவித்திருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள். தொழுகையின் பிறகு நீங்கள் தொழுகையில் அவர்களுக்காக துவா செய்யுங்கள், சுஜூதில் அவர்களுக்காக துவா செய்யுங்கள், நீங்கள் பிந்திய இரவிலே எழுந்து அவர்களுக்காக துவா செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நினைவூட்டி கொண்டிருக்கிறார்கள், நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் உண்மையில் ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக உண்மையான மூமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நமது ஒரு முஸ்லீம் சகோதரன், ஒரு ஈமானிய சகோதரன் உன் உலகில் எங்கோ பாதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அவனுடைய ஈமானுக்காக அவன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், நாம் சுஜூதிலே பிரார்த்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அனைத்தையும் கண்காணித்தவனாக இருக்கிறான், அனைத்தையும் அவன் கண்காணித்தவனாக இருக்கிறான், அனைத்தையும் அவன் நோட்டமிட்டவனாக இருக்கிறான். வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ழாலிமூன், அதாவது அநியாயக்காரர்கள் எண்ணிவிட வேண்டாம், அல்லாஹு தஆலா இவற்றையெல்லாம் கவனிக்காது, பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா அனைத்துக்குரிய அந்த கூலியையும் உரிய முறையிலே அந்த ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது.
நாம் என்ன செய்து விடக்கூடாது? நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், ஹத்தா இதஸ்தை அசர் ருசுல் வதன்னு அன்னஹும் கத்குதிபு, அதாவது அவர்கள் வந்து நம் தூதர்கள் நிச்சயமாக அவர்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணின் அவர்கள் நம்பிக்கை இழந்து விடும் போது, அவங்கள் நம்பிக்கை இழந்துடுறாங்க, நாம் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டோம், இப்படி ஒரு நம்பிக்கை இழந்து விடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜஅஹும் நஸ்ருனா, எமது உதவி அவர்களுக்கு வந்தது, நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம். ஃபனுஜ்ஜி மன்னஷா, நாம் நாடியவர்கள் என்ன செய்வோம், காப்பாற்றப்பட்டனர் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது வரும், அல இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி மிக நெருக்கமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி திரும்பி பாருங்கள், இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மிகப்பெரிய அநியாயங்களை கட்டவிழ்த்தவர்கள் ஷியாக்கள் தான். அதாவது புனிதமான கஅபா, அந்த கஅபாவில் ஹஜருல் அஸ்வதை பிடுங்கியவர்கள், 30,000 மேற்பட்ட ஹாஜிகளை கொன்று குவித்தவர்கள் ஷியாக்கள், கராமித்தாக்கள் தான், இருண்ட வரலாறை உடையவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த கஅபாவிலே ஹஜருல் அஸ்வதை மீட்டு கொண்டு வந்தான். அதில் மறுபடியும் மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இதுவரையும் என்ன செய்திருக்கிறார்கள், ஹஜ் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அதை மீட்டெடுத்தான். அதே போன்று தாத்தாவுடைய படையெடுப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சூழ்ச்சியிலே பின்னாளில் இருப்பவர்களும் இந்த இரண்டு ஷியாக்கள் தான். எனவே தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய உம்மத் இல்லாமலாகவும் நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன் மேலோங்கும், அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்கும், அதை வீழ்த்த முடியாது. அல்லாஹு தஆலா அதை பாதுகாப்பதாக பொறுப்பேற்று விட்டான். நான் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோமா? இது நமக்கு மிகப்பெரிய பெருமை. நாம் இஸ்லாத்திலே மரணிக்க வேண்டும். ஏன்? நமக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை அந்த ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை அற்பமான ஒன்று. நறுமை சகோதரர்களை, நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் போர்க்காலத்தில் என்ன சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்ய முடியும், நாம் இரண்டு வெற்றிகளோடு தான் வந்திருக்கிறோம், உங்களை நாம் தோற்கடித்தால் கனிமத்தோடு நாம் திரும்புவோம், நீங்கள் எங்களை கொன்றால் நாம் சொர்க்கத்துக்கு செல்வோம், நாம் ஷஹீதுகள், நாம் சொர்க்கத்துக்கு செல்வோம், நாம் வெற்றி இரண்டு வெற்றிகளோடு தான் வந்திருக்கிறோம், நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை என்று சொன்னவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நம் இந்த இஸ்லாமிய உம்மத் நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய உம்மத்தும் படிப்பினை பெற வேண்டும். நமது பாவங்கள் தான் இதற்கு காரணம், நமது பாவங்கள். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்த்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாகிரன் அலீம், அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும், நீங்கள் அவனுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால். எனவே நாம் நமது ஈமானில் பலவீனப்பட்டிருக்கிறோம், நாம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளில் குறை செய்கிறோம் இல்லையா? நாம் அனைவரும் ஏற்றாக வேண்டும், ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவனுடைய மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவனுடைய தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இஸ்லாமிய உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் மிகப்பெரிய குறை செய்தவர்களாக இருக்கிறோம். நாம் ஓட்டைகளை விட்டு இருக்கிறோம், நாம் அந்த குறைகளை ஏற்றாக வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முடிந்தவரை நாம் ஈமானிலே உயர்வு பெறுவதற்கும், நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் இஸ்லாமிய உம்மத்துக்கும் என்னால் முடியுமான கடமைகளை, பங்களிப்பை நான் செய்ய வேண்டும், அந்த பங்களிப்பை நான் நிறைவேற்றியாக வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய உதவி எப்படியெல்லாம் இந்த முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு, அவனை நம்பியோருக்கு வந்தது என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை சொல்கிறான். நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், ஃபதஅ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவன் கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், எப்படி நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன், இந்த சமுதாயத்தின் மூலமாக பலமற்று இருக்கிறேன், தோல்வி அடைந்திருக்கிறேன், ஃபந்தசிர், எனக்கு உதவி புரிவாயாக, துஆ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபதஹ்னா அபுவாப அஸ்ஸமாஇ பிமாஇம் முன்ஹமிர், என்ன செய்தோம், நாம் அந்த அநியாயக்கார கூட்டத்தை பிடித்தோம், வானத்துடைய கதவுகளை திறந்தோம், மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது,
அல்லாஹு தாலா பூமியிலே இருந்து என்ன செய்தான்? அந்த தண்ணீர் ஊட்டுகளை எல்லாம் வெடிக்க செய்தான். அவர்கள் அளிக்கப்பட்ட துஆ பிரார்த்தனை, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. வலா தூமிர் ரவுஹில்லா, அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எத்தனை இடங்களில் சொல்கிறான். அப்போ எனவே நாம் அல்லாஹுடைய பேராற்றலின் மீது, அவனுடைய சக்தியின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக, வானங்கள் பூமியுடைய ஆட்சி அனைத்தும் அவன் கையிலே இருக்கிறது, அவன் நாடினால் ஒரு கணப்பொழுதில் அனைத்தையும் மாற்ற முடியும், அனைத்தையும் அவனால் மாற்ற முடியும். அந்த ரப்பை நாம் நம்பியிருக்கிறோம், நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த பூமியிலே, இந்த உலகில் ஒரு மூமினை சோதிக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மகத்தான பாக்கியங்களை அவனுக்கு மறுமையில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நான் உங்களிடம் மறுபடியும் நினைவூட்டிக் கொள்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த ஹலபிலே சிக்கி தவிக்கின்ற அந்த முஸ்லீம்களுக்காக நாம் பிரார்த்திப்பது கடமை. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்பது கடமை. எனவே நான் உங்களிடம் பணிவாக கேட்பது, பிந்திய இரவிலே எழுந்திருங்கள். பிந்திய இரவிலே எழுந்து உதூ செய்து இரண்டு ரக்காத்துகளை தொழுது அவர்களுக்காக சுஜூதிலே பிரார்த்தியுங்கள். அல்லாஹு தாலா துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நேரமாக அது இருக்கிறது. சுஜூத் சிறந்த இடமாக இருக்கிறது. எனவே நாம் இஹ்லாஸோடு உள்ள தூய்மையாக நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அந்த வேதனையை நாம் உணர வேண்டும். மூமின்கள் முஸ்லீம்கள் படுகின்ற அந்த வேதனைகள், கஷ்டங்களை நாம் உணர வேண்டும். அந்த வேதனை உணர்வுகளோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். என்றால் மறுமையில் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இதை பற்றி கேட்கப்படும் போது அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும், என்னால் முடிந்ததை நான் செய்தேன் யா அல்லாஹ். அவர்கள் கண்ணீர் வடித்த போது, அவர்கள் எமக்காக பிரார்த்தியுங்கள் என்று கேட்டபோது, என்னால் முடிந்ததை நான் செய்தேன் யா ரசூல், யா அல்லாஹ் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அந்த மக்களுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே இரு கரமேந்தி ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.